ഓം നമോ നാരായണായ പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പലകോടി നൂറായിരം മല്ലാണ്ട തിണ്ടോൾ മണിവണ്ണാ ഉൺ സേവടി ചെവി തിരുക്കാപ്പ് പേരൻപുക്കുറിയ தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய 4000 திவ்ய பிரபந்தத் தொடரில் குலசேகர ஆழ்வாருடைய பிரபந்தத்தை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். குலசேகர ஆழ்வாருடைய பிரபந்தத்தை தொடங்குவதற்கு முன்னாலே அவருடைய வரலாற்றைச் சொல்லி அவர் பாடியருளிய அந்த முதல் திருமொழியில் மூன்று பாசுரங்களை மட்டும் சேவித்து இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். முதலில் குலசேகர ஆழ்வாருடைய வைபவம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வரலாறு. சேர நாட்டை திடவரதன் என்று சொல்லக்கூடிய ஓர் மன்னன் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி புரிந்து வந்தான். அவன் தலைநகராக கொண்டிருந்தது கொல்லி மாநகர் என்பது. அந்த திடவரதன் என்று சொல்லக்கூடிய அந்த சேர மன்னனுக்கு பராபவ ஆண்டு மாசித்திங்கள் வளர்பிறையில் அமைந்த துவாதசி திதியில் வெள்ளிக்கிழமையன்று புனர்வசு நட்சத்திரத்தில் கௌஸ்துப மணி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த நீல மணியினுடைய அம்சமாக குலசேகர பெருமான் அவதரித்தார். குலசேகரர் தம்முடைய தந்தையாருக்கு பின் நாட்டின் ஆட்சி முறையை ஏற்று செங்கோல் ஓச்சினார். அவருடைய சிறப்பிலே பொறாமை கொண்ட பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் படையெடுத்து வர அவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு அவர் தமிழகத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். இவ்வாறு மிகச் சிறப்பாக ஆண்மைமிக்கவராக விளங்குகின்ற அந்த குலசேகருடைய பெருமையை உணர்ந்த பாண்டிய மன்னன் தமது செல்வ புதல்வியை அவருக்கு திருமணம் செய்துவித்தான். அவர்கள் இருவருக்கும் ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மகளும் பிறந்தார்கள். ஆண்மகனுக்கு தன்னுடைய தந்தையின் பெயராகிய திடவிரதன் என்ற பெயரை அமைத்தார். மகளுக்கு இளை என்ற பெயரை அமைத்தார். இந்த குலசேகரருக்கு தொடக்க முதலே எப்படி பற்று என்று சொன்னால், பெரிய பெருமாளாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் மீது எல்லையில்லாத பற்று கொண்டிருந்தார். ஆகையினாலே அவர் தம்முடைய அகப்பற்றுகளையும் புறப்பற்றுகளையும் நீக்கி அந்த வைகுந்தநாதனாகிய திருமால் மீது அவர் காதல் கொண்டமையினாலே அந்த திருமால் மயர்வர மதிநலம் அருளி தனது உயர்வு அற உயர்நலம் உடைய வடிவத்தை உணருமாறு அவருக்கு அருள் பாலித்தார். இதனால் அந்த குலசேகரருக்கு எம்பெருமானுடைய தத்துவம் விளங்கியது. அப்படி இறைவன் நினைவில் ஈடுபட்ட குலசேகரர் மனம் இறைவனது எழிமிக்க, அதாவது அந்த இராமாயண கதையை கேட்க வேண்டுமென்ற பெரு விருப்பம் இருந்தது. ஆக அவதாரங்களிலேயே சிறந்த அவதாரமாக பெரியோர்களால் போற்றப்படுவது இராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். அதில் இராமாவதாரத்தின் மீது இவருக்கு ஈடுபாடு உண்டாயிற்று. ஆகையினாலே அவர் ஒரு தக்க பெரியவரை வைத்து நாள்தோறும் இராமாயண கதையை சொல்லி வருமாறு பணித்தார். அந்த பெரியவரும் நாள்தோறும் இராமகதையை சொல்ல அந்த பெரியார் சொன்ன கதையை முழுமையாக அவர் அப்படியே தன் நிலை மறந்து கேட்டருளினார் குலசேகரர். அப்படி வரிசையாக இராமாயண கதை அந்த பெரியவரால் சொல்லிக்கொண்டே வருகின்ற ஒரு காலத்திலே அந்த கதையிலே வருகின்ற செய்தியை அந்த பெரியவர் சொல்லுகிறார். அந்த செய்தி என்னவென்றால், சூர்ப்பனகை சினம் கொண்டு கரனிடம் சென்று கூற, கரன் என்னும் இரக்கமிலா அரக்கன் தேரின் மீது ஏறி படைவீரர்கள் யாவும் புடைசூழ ராமலக்குவனரை அழிக்க வந்தான் என்று கதை சொல்பவர் சொல்லுகிறார். மேலும் ராமன் தனிமையில் வில்லை வளைத்து போர் தொடுக்க போர் நிகழ்ந்தது என கதை நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது உடனே உணர்ச்சி வசப்பட்டார். ஐயோ, ராமன் தனித்திருக்கிறானே என கருதிய அந்த குலசேகரர் தம்முடைய படைத்தலைவர்களை எல்லாம் அழைத்து, படைகளை திரட்டி வாருங்கள், நாம் ராமனுக்கு உதவியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி உணர்ச்சி பொங்க கூறினார். அப்பொழுது அமைச்சர்கள் சென்று அந்த கதை சொல்லுகின்ற அவரிடம் செய்தியை சொன்ன உடனே அவர், கரணும் அவனது படைவீரர் அனைவரும்
சக்கரவர்த்தி திருக்குமாரனது கணைகளாலே அழிவுற்றார்கள் என கூறி ரகுநாதன் இளையபெருமாளாகிய லக்குமணனோடும் சீதையுடனும் பர்ணசாலைக்குள் மகிழ்வுடன் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர் சொன்னவுடனே அதை கேட்டு ஆகத்தன் உணர்ச்சி வரப்பெற்றவராக உடனே குலசேகரர் படைகளையெல்லாம் திரும்பவும் அவரவர் இடத்திற்கு செல்லுமாறு பணித்து அவர் அரண்மனைக்கு சென்றார் என்ற ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஓர் அரசனாக திகழ்ந்த பெருமான் எவ்வளவு இறைப்பற்று உடையவராக திகழ்ந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வாறு எல்லா விதமான பற்றுகளையும் விட்டவராக குலசேகரர் எப்பொழுதும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சேர்க்கையிலேயே இருந்து கொண்டிருந்தார். ஆக இவருடைய மனம் இப்படி கலங்குவதற்கு காரணமே இந்த வைணவர்கள்தான். ஆகையினாலே வைணவர்களிடமிருந்து அவரை அந்நியப்படுத்தினால்தான் அங்கே நாட்டாட்சியை சிறப்பாக நடத்த முடியும் என்று அமைச்சர்கள் சிலர் திட்டமிடுகிறார்கள். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அந்த குலசேகரருக்கும் இருக்கின்ற நட்பை அழிக்க திட்டமிட்டு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், குலசேகரர் பூசை செய்யும் அந்த பெருமானிடத்து இருந்த நவமணி மாலையை மறைத்து வைத்தார்கள். மறைத்து வைத்து கொண்டு அவர் பூசை செய்கின்ற நேரத்தில் அரசன் அவர்களை எல்லாம் அமைச்சர்களை எல்லாம் அழைத்து அங்கே விசாரிக்கின்றான். ஆக அந்த நவமணி மாலை எங்கே என்று கேட்டவுடனே அவர்கள் எல்லாம் இந்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த வைஷ்ணவர்கள் தான் எல்லா இடங்களிலும் செல்கின்ற தன்மையை பெற்று இருக்கிறார்களே, ஆகையினாலே அது அந்த வைஷ்ணவர்களில் யாரேனும் ஒருவர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அதை ஏற்காத குலசேகரர் ஒரு குடத்திலே பாம்பினை இடச் செய்து, அதுவும் விஷப்பாம்பினை இடச் செய்து, நிச்சயமாக வைணவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி முழுமையாக நம்பிய குலசேகரர் அந்த குடத்துக்குள்ளே இட்ட பாம்பை தீண்டுவதற்கு தன் கையை உள்ளே விட்டு என்ன சொன்னார் என்றால், அதாவது வைணவர்கள் எடுக்காது இருப்பார்கள் என்று சொன்னால் பாம்பு தீண்டாதிருப்பதாக என உள்ளே தன் கையை விடுக்க பாம்பு தீண்டாது விலகியது. உடனே அமைச்சர்கள் எல்லாம் தம்முடைய தவறுகளை உணர்ந்து வருந்தினார்கள். பின்னர் குலசேகரர் தன்னுடைய குமாரருக்கு முடிசூட்டி தாம் அரசு துறந்து திருமால் அடியவர்களுடன் இறைவனை நாவார வாழ்த்தி மகிழலானார் என்று அவருடைய வைபவம் சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த குலசேகரர் பெரிய பெருமாளாகிய ராமனிடத்தில் பேரன்பு உடையவர். ஆதலினால் இவரை பெருமாள் என்றும் குலசேகர பெருமாள் என்றும் வைணவப் பெரியார்கள் கூறினார்கள். இவரது பாசுரங்கள் பெருமாள் திருமொழி என வழங்கலாயிற்று. இவரது பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை 105. அவற்றுள் முதல் திருமொழியை அதில் இருக்கக்கூடிய 3 பாசுரங்களையும் மட்டும் நாம் காண்போம். முதல் பாசுரம், இருள் இரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரசப் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகோலோ கழிக்கும் நாளே என்கிறார். ஆக இங்கே திருவரங்கப் பெருமானை இந்த பாசுரத்திலே புகழ்ந்திருக்கின்றார். இந்த திருவரங்கம் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், பொன்னி நதியினுடைய மணல் திட்டிலே அமைந்திருக்கிறது. ஆக தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட என்று சொல்லுகிறார். ஆக திருவரங்க பெருநகர் என்பது காவிரியினுடைய திட்டிலே அமைந்திருக்கிறது. ஆக அது ஒரு பக்கம் காவிரியாகவும் மறுபக்கம் கொள்ளிடமாகவும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நடுவில் மணல் திட்டாக அமைந்திருப்பதுதான் அந்த திரு அரங்கம். அரங்கம் என்ற சொல்லுக்கே ஆற்று இடைக்குறை என்று பொருள். அந்த ஆற்றிடைக்குறையிலே அமைந்த நகரம்தான் திருவரங்கம் என்ற நகரம். அந்த திருநகரம் என்று அந்த திருநகரத்துள்ளே அவன் எப்படி துயில் கொள்கிறானாம், பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். பொன்னி என்பது காவிரி நதி. இந்த காவிரி நதி தன்னுடைய அலைக்கரங்களாலே அந்த பெரிய பெருமாளுடைய திருவடியை என்ன செய்கின்றதாம், பாதங்களை வருடிக்கொண்டே செல்கின்றதாம். அப்படி வருடிக்கொண்டு செல்ல
அங்கே எம்பெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பள்ளி கொள்கின்றான். ஆக அங்கே அருகியில் கொண்டு இருக்கிறான். அப்படி அருகியில் கொள்வது எதன் மீது என்று சொன்னால் அங்கே ஆதிசேடன் மீது. அந்த ஆதிசேடன் எப்படிப்பட்டவன் என்றால், இருள் இரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவு அரச பெருஞ்சோதி அனந்தன் என்று சொல்லுகிறார். ஆக அனந்தன் என்பது இங்கே ஆதிசேடன். இந்த ஆதிசேடன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய அதாவது இருளெல்லாம் சிதறி போகுமாறு ஒளிவிடுகின்ற மாணிக்கங்களை கொண்டு விளங்குகின்ற நெற்றியை உடையவன் என்று சொல்லுகிறார். ஆக இருள் இரிய என்றால் இருள் நீங்குமாறு சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி, அவனுடைய உச்சியிலே ஒளி வீசுகின்ற மணிகளை தாங்கி இருக்கின்றான். அடுத்து இனத்துத்தி அணி. துத்தி என்று சொன்னால் அந்த பாம்பு படம் எடுக்கும் பொழுது அந்த நடுவில் ஒரு நாமம் போல ஒரு காட்சி தோன்றும் அல்லவா, அதைத்தான் துத்தி என்று சொல்லுகிறார். அணி பணம், பணம் என்றால் படம் என்று பொருள். ஆயிரம் படங்களால் விரிந்து இருக்கின்ற அந்த ஆதிசேடன் அவன்தான் அரவு அரச பெருஞ்சோதி. ஆக பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த அனந்தாழ்வான் மீது அணிவிளங்கும் உயர் வெள்ளையானையை ஒத்து என்று சொல்லுகிறார். ஆக வெள்ளையானை போன்று அந்த ஆதிசேடன் திகழ்கின்றானாம். அந்த ஆதிசேடன் மீது அவர் அருகில் கொள்கிறாராம். அப்படிப்பட்ட அந்த திருவரங்க பெருவானை கருமணியை, ஆக கரிய நிறமுடைய அந்த மணிபோல்வானை, கோமளத்தை அழகே வடிவமாக இருக்கின்ற அந்த பெருமானை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே, என்றைக்கு அவனுடைய அந்த திருமேனி அழகை கண்டு நான் சேவிக்கப் போகிறேன் என்று சொல்லி மனமுருகி சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. அடுத்து நான்காவது பாசுரம், மாவினை வாய்விழந்து உகந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்றம் ஏந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரற்றை அமரர்கள் தம் தலைவனை அம் தமிழின் இன்பப் பாவினை அவ்வடமொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாவுற வழுத்தி எந்தன் கைகள் கொய்மலர் தூய் என்றுகுலோ கூப்பும் நாளே என்று சொல்லி அவர் அங்கே அருளியிருக்கிறார். அங்கே அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், மாவினை வாய்விழந்து உகந்த மாலை. ஆக குதிரையினுடைய வடிவம் கொண்டு வந்த அந்த கேசி என்று சொல்லக்கூடிய அரக்கனுடைய வாயை பிளந்து அவனை அழித்தவன் அந்த திருமால். வேலை வண்ணனை கடல் போன்ற நிறமுடைய நீல நிறமுடைய எம் பெருமானை என் கண்ணனை அற்புதமான அந்த கண்ண பெருமானை வன் குன்றமுயந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரற்றை. ஆக கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து ஆயர்களை பெருமழையிலிருந்து அந்த காப்பாற்றிய ஆயர்கூல மணி விளக்கை அமரர்கள் தம் தலைவனை தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த பெருமானை அம் தமிழின் இன்பப்பாவினை தமிழிலே ததும்புகின்ற இன்பச் சுவையாக இருக்கின்ற அந்த பெருமான். ஆக தமிழ் என்றாலே இன்பம், தமிழ் என்றாலே இனிமை, அந்த தமிழினுடைய இன்பப்பாவாக திகழ்பவன். அடுத்து அவ்வடமொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கம். அடுத்து தென்தமிழாகிய தமிழ் மொழி இனிக்கிறது, ஆனால் அதே சமயத்திலே பற்றற்ற முனிவர்கள் வடமொழியை கொண்டு அவரை சேவிக்கின்றார்கள், வடமொழியை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்கின்றார்கள். ஆக இருமொழியும் அந்த திருவரங்கத்திலே பயில்கின்றன. அப்படிப்பட்ட அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் திருவரங்கத்திலே அந்த ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கும் கோவினை அரசனை நாவுறவழுத்தி எந்தன் கைகள் நாவார அவனுடைய திருப்புகளை சொல்லி என்னுடைய கைகளாலே மலர்களை கொண்டு போய் அவன் மேல் அர்ச்சனை செய்து நான் கைகூப்புகின்ற நாள் எந்த நாளோ என்று சொல்லி அருளியிருக்கிறார். அடுத்து பதினோராவது பாசுரத்திலே பயன் சொன்ன பாசுரமாக அமைத்திருக்கிறார். அந்த பாசுரத்தையும் கண்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். திடர் விலங்கு கரை பொன்னி நடுகுபாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்க கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விளங்கு விரல்கானை கொற்ற ஒள்வாள் கூடலகோன் கொடை குலசேகரன் சொல் செய்த நடைவிளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே என்று சொல்லுகிறார்.
ஆக திடர் விளங்கு கரை பொன்னி என்றால் மணற்குன்றுகள் நிறைந்திருக்கின்ற கரையிலே இருக்கின்ற அந்த காவிரியின் நடுவிடத்து. ஆக பொன்னி என்பது காவிரி, நடுவுபாட்டு என்றால் அங்கே நடுப்பட்டிருக்கின்ற அந்த திடல். அப்படிப்பட்ட திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் என்று சொன்னால் அந்த திருவரங்கத்திலே அந்த ஆதிஷடன் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற கடல் விளங்க கருமேணி அம்மான் தன்னை. ஆக கடல் போன்ற நிறமுடைய அந்த பெருமானை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால், என் கண்களார கண்டு மகிழ்கின்ற அந்த அன்பினாலே யார் பாடுவது குடை விளங்கு விரல்தானே கொற்ற வெள்வா உள்வாள் என்று சொல்றார். ஆக வெண்கொற்ற குடையும் வெற்றி உருந்திய தன்மையும் ஒளி பொருந்திய வாளையும் உடையவனாகிய அடியேன் குலசேகரன் என்று சொல்லுகிறார். கூடலர் கோன், ஆக கூடலர் கோன்றால் பாண்டிய நாட்டுக்கு தலைவனாகவும், கொடை குலசேகரன், கொடை கொடுப்பதில சிறந்தவனாகிய குலசேகரனாகிய அடியேன் சொல். நான் பாடிய இந்த பாசுரங்களை செய்த நடைவிளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார். அடியேன் செய்த இந்த தமிழ் மாலைகள் பத்தையும் சேமிக்க வல்லவர்கள் நலம் திகழ் நாரணன் அடிக்கு நன்னுவரே. ஆக நன்மையே தரக்கூடிய அந்த நாராயணனுடைய திருவடியை அடைந்து இன்புறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இவ்வாறு இந்த திருமொழியை சேவித்து ஏனைய பாசுரங்களையும் நாம் நேரம் கிடைக்கும் பொழுது சேவித்து மகிழ்வோம் என்று சொல்லி அடுத்த அந்த இரண்டாவது திருமொழிக்குள் நாம் செல்வோம். ஆக இந்த ஒரே திருமொழியில் உள்ள அனைத்து பாசுரங்களையும் சேவிப்போம் என்று சொன்னால் அதற்கு காலக்கழிவு மிகுதியாகும். ஆகையினாலே நாம் இங்கே புரிந்து கொள்வதற்காக ஒரு மூன்று பாசுரங்களை மட்டும் அடியேன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.